ஹாய் ஹலோ தமிழ் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மை சேனல். நம்ம இன்னைக்கு இந்த வீடியோவில் எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னா, இன்ஸ்டாகிராமில் நீங்கள் வந்து ரீல்ஸ் வீடியோவாக ட்ராப் வச்சுருப்பீங்க. அந்த ட்ராப்பில் இருக்க அந்த ரீல்ஸ் வீடியோஸை நீங்கள் வந்து ப்ளே பண்ணும்போது, அதாவது ஓப்பன் பண்ணும்போது உங்களுக்கு வந்து சம்திங் வான் ராங், ப்ளீஸ் ட்ரை அகைன் அப்படின்னு சொல்லிட்டு வரும். இந்த ப்ராப்ளத்தை எப்படி சால்வ் பண்ணுறது அப்படின்னு சொல்லிட்டு தான் நம்ம அந்த வீடியோவில் தெளிவாக கிளியராக பார்க்க போகிறோம். அதனால இந்த வீடியோவை நீங்கள் ஃபஸ்ட்லேருந்து லாஸ்ட் வரைக்கும் நீங்கள் ஸ்கிப் பண்ணால் பாருங்கள். அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, அப்படியே கூடவே பக்கத்தில் இருக்க பெல்லை கனெக்ட் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நான் போட்ட வீடியோஸ் எல்லாமே தொடர்ந்து உங்கள் நோட்டிஃபிகேஷன் வந்துட்டு இருக்கும். வாங்க வீடியோவில் போகலாம். ஓகே, இப்போ நீங்கள் ஃபஸ்ட்டு என்ன பண்ணுறீங்க அப்படின்னா, உங்களுடைய மொபைலை எடுத்துக்கோங்க. மொபைலை எடுத்துகிட்டு ப்ளே ஸ்டோர் ஆப்பை ஓப்பன் பண்ணிக்கோங்க. ப்ளே ஸ்டோர் ஆப்பை நீங்கள் ஓப்பன் பண்ணிவிட்டு இன்ஸ்டாகிராம் அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் டைப் பண்ணிக்கோங்க. டைப் பண்ணிவிட்டு நீங்கள் இன்ஸ்டாகிராம் ஓப்பன் பண்ணிக்கோங்க. இன்ஸ்டாகிராம் ஓப்பன் பண்ணிவிட்டு உங்களுடைய இன்ஸ்டாகிராம் அப்டேட் கேட்குதா அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் செக் பண்ணிக்கோங்க. உங்களுடைய இன்ஸ்டாகிராம் அப்டேட் கேட்டது அப்படின்னா, நீங்கள் வந்து உங்களுடைய இன்ஸ்டாகிராமை அப்டேட் பண்ணிக்கோங்க. நீங்கள் ஃபஸ்ட்டு உங்களுடைய இன்ஸ்டாகிராம் ஆப்பை நீங்கள் அப்டேட் பண்ணி பாருங்கள். அப்டேட் பண்ணி பார்த்துட்டு உங்களுடைய இன்ஸ்டாகிராம் ரீல்ஸ் ட்ராப்ட் வீடியோவை நீங்கள் வந்து ப்ளே பண்ணி பாருங்கள். மறுபடியும் உங்களுக்கு அந்த ப்ராப்ளம் வந்தது அப்படின்னா, நீங்கள் மறுபடியும் அதுக்கப்புறம் என்ன பண்ணுறீங்க அப்படின்னா, உங்களுக்கு சம்திங் வான் ராங் ப்ளீஸ் ட்ரை அகைன் அப்படின்னு சொல்லிட்டு வருது அப்படின்னா, உங்களுக்கு ஏதாவது ப்ராப்ளம் இருக்குதுன்னு அர்த்தம். அப்படின்னா பார்த்தீங்கன்னா, உங்களுடைய இன்டர்நெட்டில் கூட உங்களுக்கு ப்ராப்ளம் இருக்கலாம். அதனால உங்களுடைய இன்டர்நெட் கனெக்ஷன் வந்து கரெக்டாக இருக்கான்னு சொல்லிட்டு செக் பண்ணிக்கோங்க. நீங்கள் கரெக்டாக உங்களுடைய இன்டர்நெட் ஆன் பண்ணியிருக்கீங்களா, உங்களுக்கு கரெக்டாக டவர் வருதா அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் வந்து செக் பண்ணிக்கோங்க. ஓகே, அதுக்கப்புறம் உங்களுடைய ஃப்ரெண்டோட மொபைல் அல்லது பக்கத்தில் யாராவது மொபைலாவது வாங்கி நீங்கள் ஹாட்ஸ்பாட் கனெக்ட் பண்ணி உங்களுடைய மொபைலை நீங்கள் வைஃபை மூலமா உங்களுடைய இன்ஸ்டாகிராம் ஆப்பில் வச்சுருக்க அந்த இன்ஸ்டாகிராம் ரீல்ஸ் ட்ராப்ட் வீடியோவை நீங்கள் வந்து ப்ளே பண்ணி பாருங்கள். உங்களுக்கு வந்து கரெக்டாக வருதா அப்படின்னு சொல்லிட்டு, ஏன் அப்படி சொல்கிறேன் அப்படின்னா, மற்றவங்களோட இன்டர்நெட் ஸ்பீடாக கூட இருக்கலாம், அதனால் உங்களுக்கு ஓப்பன் ஆகிறது கூட வாய்ப்பு இருக்குது. ஓகே, அதுக்கப்புறம் பார்த்தீங்க அப்படின்னா, இந்த இதுவும் உங்களுக்கு ஒர்க் ஆகலை அப்படின்னா, நீங்கள் வந்து உங்களுடைய இன்ஸ்டாகிராம் ஆப்பை ஓப்பன் பண்ணிக்கோங்க. ஓப்பன் பண்ணிவிட்டு நீங்கள் உங்களுடைய இன்ஸ்டாகிராம் அக்கௌண்ட்டை ஓப்பன் பண்ணிக்கோங்க. இன்ஸ்டாகிராம் அக்கௌண்ட்டை ஓப்பன் பண்ணிவிட்டு ப்ரொஃபைல் பேஜை ஓப்பன் பண்ணிக்கோங்க. ப்ரொஃபைல் பேஜை ஓப்பன் பண்ணிவிட்டு மேலே டாப்பில் பார்த்தீங்கன்னா ஒரு மூணு கோட் இருக்கும், அந்த மூணு கோடை வந்து கிளிக் பண்ணிக்கோங்க. கிளிக் பண்ணிட்டு இதில் பார்த்தீங்கன்னா, ஃபஸ்ட்டே உங்களுக்கு செட்டிங்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஆப்ஷன் கொடுத்துருப்பாங்க. அந்த செட்டிங்ஸ் ஆப்ஷனை நீங்கள் வந்து கிளிக் பண்ணிக்கோங்க. செட்டிங்ஸ் ஆப்ஷனை கிளிக் பண்ணிவிட்டு அக்கௌண்ட் சொல்லிட்டு ஒரு ஆப்ஷன் கொடுத்துருக்காங்க பாருங்கள். அந்த அக்கௌண்ட் ஆப்ஷனை கிளிக் பண்ணிக்கோங்க. அக்கௌண்ட் ஆப்ஷனை கிளிக் பண்ணிவிட்டு இதில் வந்து பார்த்தீங்கன்னா ப்ரௌசர் செட்டிங்ஸ் அப்படின்னு சொல்லி ஒரு ஆப்ஷன் கொடுத்துருக்காங்க பாருங்கள். அந்த ப்ரௌசர் செட்டிங்ஸ்ன்ற அந்த ஆப்ஷனை கிளிக் பண்ணிக்கோங்க. ப்ரௌசர் செட்டிங்ஸ் அப்படின்ற ஆப்ஷனை நீங்கள் கிளிக் பண்ணிட்டு உள்ள வந்தீங்க அப்படின்னா, மேலே கிளியர் அப்படின்னு சொல்லிட்டு ப்ளூ கலரில் கொடுத்துருப்பாங்க. அந்த கிளியர்ன்றதை வந்து நீங்கள் கிளிக் பண்ணிக்கோங்க. இப்போ கிளிக் பண்ணிட்டு உள்ள வந்தீங்க அப்படின்னா, ப்ரௌசிங் டேட்டா கிளியர் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும், அதை வந்து கிளிக் பண்ணிக்கோங்க. கிளிக் பண்ணிங்க அப்படின்னா உங்களுடைய ப்ரௌசிங் டேட்டா வந்து கிளியர் ஆகிடும். அதுக்கப்புறம் நீங்கள் வெளியே வந்து செக் பண்ணி பாருங்கள், உங்களுக்கு சரியாகுதா அப்படின்னு சொல்லிட்டு இந்த ப்ராப்ளம். உங்களுக்கு அப்பயும் அந்த ப்ராப்ளம் வந்து சரியாகலை அப்படின்னா, நீங்கள் என்ன பண்ணுறீங்க அப்படின்னா, மறுபடியும் நீங்கள் மேலே இருக்க மூணு கோடை கிளிக் பண்ணிக்கோங்க. மூணு கோடை கிளிக் பண்ணிவிட்டு உங்கள் செட்டிங்ஸ் ஆப்ஷனை நீங்கள் கிளிக் பண்ணிக்கோங்க. செட்டிங்ஸ் ஆப்ஷனை நீங்கள் கிளிக் பண்ணிவிட்டு ஹெல்ப் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஆப்ஷன் கொடுத்துருக்காங்க பாருங்கள். அந்த ஹெல்ப் ஆப்ஷன் கிளிக் பண்ணிவிட்டு ரிப்போர்ட் யுவர் ப்ராப்ளம் அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க பாருங்கள். அந்த ரிப்போர்ட் யுவர் ப்ராப்ளத்தை நீங்கள் வந்து கிளிக் பண்ணிக்கோங்க. ரிப்போர்ட் யுவர் ப்ராப்ளத்தை கிளிக் பண்ணிவிட்டு மறுபடியும் நீங்கள் ரிப்போர்ட் யுவர் ப்ராப்ளத்தை கிளிக் பண்ணிக்கோங்க. ரிப்போர்ட் யுவர் ப்ராப்ளத்தை மறுபடியும் நீங்கள் கிளிக் பண்ணிவிட்டு உங்கள் ப்ராப்ளத்தை, அதாவது நீங்கள் உள்ள பெரிய ட்ராப்பில் இருக்க வீடியோ வந்து ப்ளே பண்ணும்போது சம்திங் வான் ராங் ப்ளீஸ் டை இந்த போல் ப்ராப்ளம் வருது அப்படின்னா, அது வந்து நீங்கள் ஸ்க்ரீன்ஷாட் எடுத்து வச்சுக்கோங்க. ஸ்க்ரீன்ஷாட் எடுத்து வச்சுட்டு இதில் கேலரி அப்படின்னு சொல்லிட்டு கொடுத்துருக்காங்க பாருங்கள். அந்த கேலரி ஓப்பன் பண்ணி அந்த ஸ்க்ரீன்ஷாட் அதில் அப்லோட் பண்ணிக்கோங்க. அப்லோட் பண்ணிவிட்டு மேலே உங்களுடைய பிரச்சனையை இங்கிலீஷில் வந்து நீங்கள் டைப் பண்ணிக்கோங்க. கரெக்டாக டைப் பண்ணிவிட்டு நீங்கள் வந்து மேலே ரைட் சைடில் பார்த்தீங்கன்னா டாப்பில் சப்மிட் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஆப்ஷன் கொடுத்துருக்காங்க பாருங்கள். இந்த சப்மிட் ஆப்ஷன் தான் கிளிக் பண்ணிக்கோங்க. சப்மிட் ஆப்ஷன் கிளிக் பண்ணி அப்படின்னா உங்கள் ரிப்போர்ட் வந்து இன்ஸ்டாகிராமுக்கு சென்ட் ஆயிரும். அவங்க வந்து செக் பண்ணிவிட்டு உங்கள் ப்ராப்ளத்தை சால்வ் பண்ணுறதுக்கு கூட வாய்ப்பு இருக்குது. உங்களோட இன்ஸ்டாகிராம் ரீல்ஸ் ட்ராப்ட் வீடியோ வந்து ஓப்பன் ஆகலை, சம்திங் வான் ராங் ப்ளீஸ் ட்ரைன் இந்த ப்ராப்ளம் வருதுன்னு சொல்லிவிட்டு நீங்கள் வந்து உங்களுடைய இன்ஸ்டாகிராம் அக்கௌண்ட்டை லாக் அவுட் பண்ணிடாதீங்க. லாக் அவுட் பண்ணிங்க அப்படின்னா உங்களுடைய இன்ஸ்டாகிராம் ரீல்ஸ் ட்ராப்ட் வீடியோ எல்லாமே டெலீட் ஆகிறது கூட வாய்ப்பு இருக்குது. அந்த ட்ராப்ட் வீடியோ எல்லாமே காணாமல் போகிறது கூட வாய்ப்பு இருக்குது. அதனால் இந்த தவறு மட்டும் பண்ணாதீங்க. எக்காரணத்தை கொண்டும் நீங்கள் வந்து உங்களுடைய இன்ஸ்டாகிராம் அக்கௌண்ட்டை லாக் அவுட் பண்ணாதீங்க, இந்த ப்ராப்ளம் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு. ஓகே, இது உங்களுக்கு புரிஞ்சிருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். ஓகே, இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். இது போல் நீங்கள் இன்னும் நிறைய வீடியோ தெரிஞ்சுக்க நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அப்படியே கூடவே பக்கத்தில் இருக்க பெல்லை கனெக்ட் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நான் போடுற வீடியோஸ் எல்லாமே தொடர்ந்து உங்கள் நோட்டிஃபிகேஷன் வந்துட்டு இருக்கும். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.